फ्रेंड्स वेलकम टू पांडी बी किचन ना पेसिकट लावण्या इनकी सिरुधान्य वगैयान कुदरै वाली पोंगल पाकपर वांग वीडियो कोल देवयान पुरुल अप्डीन पातेना कुदरै वाली पच्चपयर नान और हाफ एन अवर एडुत्तु कल्वी ऊर वच्चु वच्चिरुक्केन अडुत्तु पातेना पच्चमिळगा नीला वाक्कल एडुत्तु अरिंजु वच्चिरुक्केन अडुत्तु उप्पु देवयान अलवु एडुत्तु वच्चिरुक्केन इंजि पोडिया कट पण्णि वच्चिरुक्केन அடுத்து கொத்தமல்லி தழை பொரியா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு. நமக்கு முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுங்க. முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து நம்ம கூட போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் நமக்கு தேவையான அளவு எடுத்துங்க. அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் வந்து நான் ஒரு 100 ml எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு ஊத்திங்க போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குதிரைவாலி அரிசியை குக்கர்ல போடுங்க. போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணீங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் நான் எல்லா பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்து டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் குழைய இருக்கும் உங்களுக்கு பொங்கல். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 5 விசில் 4 விசில் போல் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சு. இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஆன் பண்ணிங்க. காஞ்ச பிறகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் கூட ஊற்றிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் மிளகு ஜீரம் போட்டுடலாம். மிளகு ஜீரம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து இதில் இதை கிண்டிங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணலாம். குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுங்க. போட்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.